ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஸ்னஸ் ஃபார்மட் ஃப்ரான்ச்சைசிங், ட்ரேட் ஆர் ப்ராடக்ட் ரிலேட்டட் ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃப்ரான்ச்சைஸிக்குள்ளே நீங்கள் வரும்போது பிஸ்னஸ் ஃபார்மட் ஃப்ரான்ச்சைசிங் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, மெக்டி, சப்வே, எனி சலூன் பிராண்ட், எனி ஜிம் ரிலேட்டட் பிராண்ட். இப்போ நம்மளோட சென்னை பேசிஸ் எடுத்துட்டிங்கன்னா, லைக் நேச்சுரல்ஸ், க்ரீன் ட்ரெண்ட். ஸோ இந்த மாதிரியான ஃப்ரான்ச்சைசி மாடலில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, பிஸ்னஸ் ஃபார்மட் ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு சொல்கிறோம். பிஸ்னஸ் ஃபார்மட் ஃப்ரான்ச்சைசினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கேஎஃப்சியோ, சப்வேயோ, ஒரு மெக்டொனால்டோ, எனிவேர் எங்கே போனீங்கனாலும் நீங்கள் வந்து ஒரே மாதிரியான யூனிஃபார்மிட்டியை பார்ப்பீங்க. அவங்களோட கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும், மெனூஸாக இருக்கட்டும், அந்த ஸ்டோர் இன்டீரியர் டிசைனாக இருக்கட்டும், எக்ஸ்டீரியர் டிசைனாக இருக்கட்டும், சைனேஜாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து யூனிஃபார்மிட்டியாக இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி பிராண்ட், அது சப்வே, மெக்டின்னு சொன்ன மாதிரி, அந்த பர்டிகுலர் பிராண்டோட ஸ்டைல், கலர், அந்த யூனிஃபார்மிட்டி, ஈவன் ஒரு ஸ்டாஃபோட கேப்லேருந்து, ஸ்டாஃபோட யூனிஃபார்ம்லேருந்து, ப்ராடக்ட்லேருந்து, மெனுலேருந்து, சைனேஜ்லேருந்து, எல்லாமே வந்து ஒரு லொக்கேஷனில் இருக்கிறத அப்படியே இன்னொரு லொக்கேஷன்ஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு வருவோம். கம்ப்ளீட்டாக அவங்களோட சிஸ்டம்ஸை இங்கே எடுத்துகிட்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களோட அக்கௌண்ட்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், ஆடிட் சிஸ்டமாக இருக்கட்டும், பில்லிங் சிஸ்டமாக இருக்கட்டும், சேல்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும், ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே கம்ப்ளீட்டாக யூனிஃபார்மாக இருக்கும். ஒரு லொக்கேஷனுக்கும் இன்றைக்கி இன்னொரு லொக்கேஷனுக்கும், சென்னையில் ஒரு கேஎஃப்சி ஒரு ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, என்டையர் கேஎஃப்சி இன் சென்னை கம்ப்ளீட்டாக அதே ஆஃபர் இருக்கும், அதே ஸ்டைலில் இருக்கும், அந்த ஸ்டைல் யூனிஃபார்மிட்டி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு பிராண்டில் இருக்கிற கம்ப்ளீட் சிஸ்டமை நம்ம காப்பி பண்ணி நம்ம ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷன்ஸில் அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணும்போது அங்கேயும் அதே சேம் எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்போம், அதே சேம் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அந்த லுக் அண்ட் ஃபீல் எல்லாத்தையுமே கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து பிஸ்னஸ் ஃபார்மட் ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்னு சொல்கிறோம். கம்ப்ளீட்டாக பேரண்ட் கம்பெனியில் என்ன இருக்கோ அதே சர்வீஸ், அதே சிஸ்டம் அப்படியே இங்கே வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஃப்ரான்ச்சைசியில். நெக்ஸ்ட் வந்து பார்த்து ப்ராடக்ட் அண்ட் ட்ரேடு ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு, இதில் என்ன ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் அண்ட் ட்ரேட் ஃபார்மட், இது வந்து ட்ரெடிஷ்னல் ஃபார்மட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் இப்போ வந்து ஒரு ஹோண்டா ஷோரூம் இருக்குது, ஹீரோ ஷோரூம் இருக்குது, பஜாஜ் ஷோரூம் இருக்குது, டிவிஎஸ் ஷோரூம் இருக்குது, இங்கே என்னென்னு பார்த்து இதெல்லாம் வந்து ப்ராடக்ட் அண்ட் ட்ரேடு ஃப்ரான்ச்சைசி. இந்த இடத்துல வந்து அடிஷ்னலாக நம்ம எதுவுமே பண்ண போகிறது இல்லை. மேனுஃபேக்சர் இருக்காங்க, ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்டை நம்ம வாங்கி நம்மளோட லொக்கேஷனில் ஆஸ் அ டீலராகவோ டிஸ்ட்ரிபியூட்டராகவோ இருந்து அந்த ப்ராடக்டை நம்ம செல் பண்ணுறோம், அதுக்கான மார்ஜின்ஸை எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் ப்ராடக்ட் அண்ட் ட்ரேட் ஃபார்மட்டுக்கும் பிஸ்னஸ் ஃபார்மெட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஏன்னா ஒவ்வொரு ஷோரூம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மேபி அந்த கலர் கான்செப்ட் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் என்டையர் சிஸ்டம் நோகவை யாரும் நமக்கு ட்ரெயின் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் அங்கேருந்து ப்ராடக்டை பை பண்ணி செல் பண்ணுறோம். இதே பிஸ்னஸ் ஃபார்மெட் ஃப்ரான்ச்சைஸியில் இந்த என்டையர் பிஸ்னஸ் நோகவை ஃப்ரான்ச்சைசர், அதாவது பிராண்ட் ஓனர் வந்து நமக்கு ட்ரெயின் பண்ண போகிறாங்க. இதே ப்ராடக்ட் அண்ட் ட்ரேட் ஃபார்மெட்டில் எந்த பிஸ்னஸ் நோகமும் நமக்கு யாரும் ட்ரெயின் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் மேபி ஒரு சேல்ஸ் ட்ரைனிங், இந்த ப்ராடக்டை எப்படி விற்கணும், இந்த ப்ராடக்டை எப்படி செல் பண்ணணும், அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா வேறு வேல்யூ ஆடடோ ஏதோ எந்த ஆடானோ நம்ம எதுவும் பண்ண போகிறோம். அங்கேருந்து அப்படியே ஒரு டூ வீலர் ஆர் ஃபோர் வீலர் அப்படியே வாங்கி நம்ம ஷோரூமில் நிப்பாட போகிறோம், அதோடய ஃபியூச்சர்ஸ் என்னன்னு சொல்ல போகிறோம், கஸ்டமருக்கு செல் பண்ண போகிறோம். பட் இதுதான் ப்ராடக்ட் அண்ட் ட்ரேட் ஃபார்மெட்டுக்கும் பிஸ்னஸ் ஃபார்மெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். இந்த பிஸ்னஸ் ஃபார்மெட் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு அக்செப்டட் ஃபார்மெட். அதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபெமிலியரான ஃபார்மெட்டும் கூட. இந்த ஃபார்மெட்டுக்குள்ளே நம்ம பிஸ்னஸ் ஃபார்மெட் பார்த்துட்டு பிஸ்னஸ் ஃபார்மெட்டோட அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் போனீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஃப்ரான்ச்சைஸ் ஓன்டு ஃப்ரான்ச்சைஸ் ஆப்ரேட்டட், ஃப்ரான்ச்சைஸ் ஓன்டு கம்பெனி ஆப்ரேட்டட், ஃப்ரான்ச்சைஸ் இன்வெஸ்டட் கம்பெனி ஆப்ரேட்டட், இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மாடல்ஸ் இருக்குது. அதில் பிஸ்னஸ் ஃபார்மெட்டில் ஃப்ரான்ச்சைஸ் ஓன்டு ஃப்ரான்ச்சைஸி ஆப்ரேட்டட் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் தான் பரவலாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க, எல்லா இண்டஸ்ட்ரியும் ஆல் ஓவர் த வேர்ல்டு, வெரி ஃபெமிலியரான அக்செப்டடான மாடலாக இருக்குது. இதில் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ இன்வெஸ்டராக மட்டும் நீங்கள் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா, ஒரு எக்ஸ்டர்னல் இன்வெஸ்டராக இல்லாமல் நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான எல்லா விஷயங்களையும் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. இந்த பிஸ்னஸ் நோஹாவை, சிஸ்டமை உங்களுக்கு ட்ரெயின் பண்ண போகிறாங்க அந்த பிராண்ட் ஆர் ஃப்ரான்ச்சைசர். ஸோ அப்போது இங்கே வந்து லேர்னிங் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. நீங்கள் இதனால் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ரன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும்.
ஆஃப்டர் த டென்யூர், அந்த டென்யூர் முடிஞ்ச பிறகு நீங்களாகவே ஒரு ஓன் பிஸ்னஸையோ ஓன் பிராண்டையோ பில் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பர்டைஸும் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த 3 to 5 இயர்ஸில் உங்களுக்கு கிடச்சிரும். பட் இதே வந்து ஒரு ஃபீகோ மாடலோ ஃபோகோ மாடலோ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் எந்த எக்ஸ்பர்டைஸும் வரப்போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் ஒன்லி உங்களோட பணத்தை மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களோட கம்ப்ளீட் டைம் எஃபோர்ட் எல்லாத்தையும் இங்கே நீங்கள் எடுக்க போகிறீங்க. உங்களோட டைமை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, உங்களோட எஃபோர்ட்டை நீங்கள் எடுக்க போகிறீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்தனான ஏரியா எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்களோ அந்த விஷயங்களெல்லாம் இந்த இடத்துல வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு டே டு டே ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. டே டு டே பிஸ்னஸ்னால் என்ன எப்படி நடக்குதுன்றதை எல்லாமே லேர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் நோஹோவை அவங்க ட்ரெயின் பண்ணும் போதும் நீங்கள் லேர்ன் பண்ணும் போதும் ஈஸியாக உங்களை ஆஸ் அன் ஆண்டர்பிரினராக உங்களை வந்து க்ரோ பண்ணிக்க முடியும், நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும், உங்களை நல்லா அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இதில் இருக்கிற மேஜர் அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆர் கோயிங் டு டேக் த ரிஸ்க் கம்பேரிட்டிவ்லி ஃபோகோ அண்ட் ஃபீகோ. ஃபோகோ அண்ட் ஃபீகோவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெளியில் இருக்கிறீங்க. மேபி நீங்கள் ஒரு உங்களோட ஜாபில் இருக்கீங்கன்னா அதன் அதுலேருந்து ஒரு ரெவன்யூ வரும், அதை நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். ஆர் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். இந்த பிஸ்னஸில் நீங்கள் பெரிய கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஃபோஃபோ மாடலில் ஃப்ரான்ச்சைஸ் ஓன்டு ஃப்ரான்ச்சைஸ் ஆப்ரேட்டட்ன்றதுனால என்டையர் அசட்ஸு கம்பெனி உங்களோட பிராண்டில் இருக்கிற எல்லா அசட்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். அது ஒரு பெரிய செக்யூரிட்டி. ப்ளஸ் நீங்களே ஆப்ரேஷனில் இறங்கி பண்ணுறதுனால நீங்கள் நிறைய உங்களோட டைம் உங்களோட எஃபோர்ட்டை போட போகிறீங்க. மற்றபடி ஃப்ரான்ச்சைஸ் ஓன்டு ஃப்ரான்ச்சைஸி ஆப்ரேட்டட் மெத்தடில் பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் எதுவும் இல்லை. ரிஸ்க்கும் உங்களோடது, ரிவார்டும் உங்களோடது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஃப்ரான்ச்சைஸ் ரிலேட்டடான உங்களுக்கு கொரீஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச்.